ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆச்சி ஸ்பெஷல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பாலக் பன்னீர் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நாங்கள் ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்துருக்குறோம் அதில் தண்டை வந்துட்டு நறுக்கி போட்டுடணும் கீரையை மட்டும் ஒரு நாலஞ்சு வாட்டி தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அடுப்பில் நம்ம ஒரு சட்டி வச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பாலக்கீரை கழுவி வச்சதை சேர்த்துக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பாலக்கீரையை நாங்கள் காட்டுற மாதிரியே கொதிக்க விட்டு பெரட்டி பெரட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்துக்கும் ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஒரு பவுலில் குளிர்ந்த நீர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் எடுத்து போட்டுக்கலாம் அப்படியே இல்லைனாலும் ஒரு பிளேட்டில் ஜஸ்ட் இந்த பாலக்கீரையை மட்டும் எடுத்து வச்சு நீங்கள் நல்லா ஆறவும் விட்டுடலாம் இன்றைக்கி நான் ஒரு பாத்திரத்தில் குளிர்ந்த நீர் எடுத்து வச்சிருக்கேன் அதில் தான் நம்ம நல்லா வெந்த இந்த பாலக்கீரையை சேர்த்துட்ருக்குறோம் அதில் சேர்த்து நம்ம வந்துட்டு ஆற வைக்க போகிறோம் இப்படி பண்ணும்பொழுது நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிரும் அடுத்து நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம் வாங்க முதல்ல நான் வந்துட்டு ஒரு அஞ்சு பூண்டும் கொஞ்சம் இஞ்சியும் நல்லா வந்துட்டு நச்சு எடுத்துக்க போகிறேன் அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் ரெண்டு தக்காளியும் நல்லா பொடி பொடியாக நீங்கள் வந்துட்டு சாப் பண்ணி எடுத்துக்கோங்க சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இந்த பாலக் பன்னீர் பண்ண போகிறோன்னு சொன்னேன் இல்லையா அதே போல் நாங்கள் காட்டியிருக்கிற இந்த நாலு மேஜர் இன்க்ரீடியன்ஸ் தான் வந்துட்டு நம்ம தாலிப்புக்கு யூஸ் பண்ண போகிறோம் அடுப்பில் ஒரு சட்டி வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாங்கள் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம் கடலை எண்ணெய் இன்றைக்கி நான் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா மூணு வரமிளகாயும் நாங்கள் நச்சு வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம இஞ்சி பூண்டை வந்துட்டு நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ரெண்டு வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கணும் ரெண்டு வெங்காயத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க இந்த சமயத்தில் நமக்கு தேவையான அளவு உப்பும் மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம் இது எதுக்காக இப்போ போடுறோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வந்துட்டு வெங்காயமும் தக்காளியும் வதங்கி கொடுத்துரும் அதுக்காக நம்ம வந்துட்டு தேவையான அளவு உப்பும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு வெங்காயம் தக்காளி வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி போட்டால் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால இந்த ஃபார்மேட்டில் ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்துட்டு வெங்காயம் தக்காளி கடிப்பட்டா பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வெங்காயத்தையும் தக்காளியும் அரைச்சி பேஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து நாங்கள் தக்காளியும் சேர்த்துட்டோம் அடுத்து தக்காளியும் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வந்துட்டு ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சிடலாம் அப்போ தான் நல்லா வந்துட்டு ஸ்மாஷ் ஆகி வெந்திருக்கும் அந்த தக்காளி இந்த மாதிரி நமக்கு வதக்கிறதுக்கு ஒரு இதுக்கும் தனித்தனியாக அஞ்சஞ்சு நிமிஷம் ஆகும் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா வெங்காயத்தையும் தக்காளியும் ஒன்றா அரைச்சி நீங்கள் வந்துட்டு பியூரே மாதிரி ஊற்றி கொதிக்க விட்டுடலாம் பாருங்க நம்ம ஊற்றுன அரை டம்ளர் தண்ணி நல்லா வற்றி நமக்கு வந்துட்டு வெங்காயம் தக்காளி வெந்துடுச்சு இந்த சமயத்தில் அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு தனி மிளகாய் தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகம் வேணும்னா உங்களோட கார அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இந்த சமயத்தில் நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றியிருந்தோம்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் நான் வந்துட்டு அளவான எண்ணெய் தான் ஊற்றுனேங்கிறதுனால நமக்கு வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு எதுவும் வரலை இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பாலக்கீரையை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்றாமலே நான் வந்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அந்த பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த மசாலாவில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த சமயத்தில் ஒரு ஒரு டம்ளரோ இல்லை ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம தாளிக்கிற நேரத்தில் நிறைய எண்ணெய் ஊற்றாதது காரணம் நம்ம இறக்கும் பொழுது கொஞ்சம் பட்டர் போடுவோம் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ் க்ரீம் வேறு வந்துட்டு ஆட் பண்ணுவோம் ஸோ நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி நிறைய ப்ரோட்டீனும் அந்த ஃபேட் கண்டென்ட்டும் வர்றதுனால நான் வந்து ஆயிலில் வந்து குறச்சிக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் நிறைய எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம தேவையான தண்ணி ஊற்றி கரெக்டான பதத்துக்கு கொண்டு வந்துட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு நம்ம இப்போ வேக விட்டுடலாம் இந்த சமயத்தில் நம்ம பன்னீர் பாக்கெட்டை கட் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த க்யூப்ஸாக இருக்கிற அந்த பன்னீரை ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வீட்டில் செஞ்ச பன்னீர் எடுக்காமல் அமுல் பன்னீர் க்யூப்ஸாகவே விற்கிறத வாங்கியிருக்கேங்க பாருங்கள் ரெண்டு நிமிஷத்தில் செம்ம சூப்பராக நல்லா கொதி வந்துருச்சு அவ்வளோ நல்ல வாசனையும் வருதுங்க இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை நம்ம ஆட் பண்ணிடலாம் கிரேவியில் ஒரு குட்டி ரீகேப் பார்த்துடலாமா பன்னீர் ஆட் பண்ணுறதுக்குள்ளே என்னென்ன இன்க்ரீடியண்ட் சேர்த்தோன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு சீரகம் அதுக்கப்புறமா வர மிளகாய் மூணு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் உப்பு மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணோம் தக்காளி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா தனி மிளகாய்த்தூள் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா பாலக்கீரையை நம்ம நல்லா அரைச்சு ஆட் பண்ணோம் அதை நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம பன்னீரை ஆட் பண்ணிக்கிட்டோம் பாருங்கள் சூப்பராக கொதி வந்துருச்சு நல்ல வாசமும் கமன்னு வருதுங்க இந்த சமயத்தில் நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெஷ் க்ரீம்னு ஒன்று நம்ம கடையிலேருந்து வாங்கணும்னு நினைக்காதீங்க நம்ம வீட்டில் அன்றாடம் பால் காய்ச்சிரோம் இல்லையா அதில் வர்ற அந்த பால் ஏடு தாங்க அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம வந்துட்டு அந்த ஃப்ரெஷ் க்ரீம் அதாவது அந்த பால் ஏடு ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறமா நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணேன் அது ஒரு நல்ல புளிப்பு ஃப்ளேவர் கொடுக்கும் பாருங்கள் நமக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு இந்த சமயத்தில் உங்களுக்கு உப்பு தேவைன்னா நீங்கள் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா ஃப்ரெஷ் க்ரீமும் கேர்டும் நம்ம ஆட் பண்ணி டூ மினிட்ஸில் நம்ம வந்துட்டு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடணுங்க இப்போது கிட்டே ஃப்ரெஷ் க்ரீமோ இல்லை கேர்டோ இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்மளோட கிரேவி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ அது எல்லாமே ஆப்ஷனல் தாங்க கேர்டுக்கு பதிலாக உங்ககிட்ட லெமன் இருந்தால் கூட நீங்கள் ஒரு டூ த்ரீ ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதே போல் நீங்கள் சர்வ் பண்ணும்பொழுது கொஞ்சம் பட்டர் மேலே போட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க சுவையான பாலக் பன்னீர் வித் சப்பாத்தி எங்கள் வீட்டில் செஞ்சாச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ